வாழ்றோம் சாப்பிடுறோம் தூங்குறோம் ரிப்பீட்டு வாழ்றோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் ரிப்பீட்டு வாழ்றோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் ரிப்பீட்டு வாழ்றோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் ரிப்பீட்டு வாழ்றோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் ரிப்பீட்டு மறுபடியும் வாழ்வோம் மறுபடியும் சாப்பிடுவோம் மறுபடியும் தூங்குவோம் ரிப்பீட்டு என்னடா இது மாநாடு படத்தில் வர்ற மாரி டைம் லூப்பில் மாட்டிக்கிட்டுமா 2020 = 2022 அப்படின்னு சொல்கிற மாரி ஒரு சுச்சுவேஷனே கிளம்பியிருக்கு எல்லாமே திருப்பி திருப்பி நடக்கிற மாதிரி தான் இருக்குது அதை தாண்டி எதையும் போகிற மாதிரி இல்லை ஏன் வாழ்க்கை எப்படி இருக்குது இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது வேலைக்கு போகிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் திருப்பி அதுவே ரிப்பீட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு தான் நான் இந்த ரவுண்டு விட்டு வெளியாக போகிறேன் இன்றைக்கி தான் இந்த லூப் விட்டு வெளியாக போகிறேன் சொல்கிறேன் நிறைய பேர் ஒரு கன்சர்ன் இருக்குது நிறைய பேருக்கு இது வந்து சாபக்கேடாகவே அறிஞ்சிக்கிறாங்க அப்படி எதுவுமே கிடையாது எல்லாமே நம்மளோட லைஃப் ஸ்டைலே இல்லை நம்மளோட வாழ்கிற விதமே அது நம்ம தான் டிசைட் பண்ணுறது அதே நேரத்தில் நம்ம உடம்பை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் எனக்கு தான் காய்ச்சல் ஒன்றுமே வர்றதில்லையே எனக்கு தான் எந்த ஒரு சீக்கும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இறந்துடக்கூடாது கலங்காத குட்டைக்குள்ளேயும் முதல்ல இருக்குன்னு சொல்கிற ஒரு பழமொழி இருக்குது அதேமாரி உங்கள் உடம்பு வந்து எந்த ஒரு சிம்டம் காட்டாமல் இருந்தாலும் சரி உங்களுக்குள்ள கேன்சர் இருக்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது உங்களுக்குள்ள லுக்கீமியா டியூமர் அதே நேரத்தில் கொடிய நோய் 42 வகையான கிரிட்டிக்கல் இல்னஸ்லாம் உங்கள் உடம்புல இருக்கும் என்னடா இன்சூரன்ஸ் விற்க போறியா கேட்டால் இல்லை இந்த இன்சூரன்ஸ் விற்கிற கதையே கிடையாது இந்த இன்சூர் பண்ணுங்க உங்களோட லைஃப் சொல்கிற மாரி தான் ஒரு எபிசோட் என்னோட நிகழ்ச்சி இந்த 10ஆம் தேதி தொடங்கி புதிய புதிய நிகழ்ச்சிகளை கொண்டு வர போகிறேன் அதில் மெயினாக இருக்கிற ஒரு நிகழ்ச்சி சொன்னால் இந்த நிகழ்ச்சி தான் ஐஎஃப்னா என்னது அப்படின்னு நிறைய பேரோட கருத்து இருக்கும் அப்படிங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அதாவது ஒரு பார்ஷல் ஒரு காலகட்டத்துக்கு நம்ம உண்ணாவிரதம் எடுக்கிற மாரியோ இல்லை பாசா எடுக்கிற மாரியோ நம்ம வயிறை வந்து காய போட்டு தேவைப்படுற ஹெல்த்தியான உணவுகளை சாப்பிட்டு நம்மளோட உடம்பை நம்மளே சரி பார்த்துக்கிறது இது ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதே நேரத்தில் இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து உங்களுக்கு ஏற்ற மாரி இருக்கா இல்லை நீங்கள் இந்த லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாரி இருக்கீங்களா மாற்றி அமைக்கிறதுக்காக ஒரு விஷுவலைஸ் நானே லிவிங் டெஸ்டிமோனியாக வரேன் இந்த நிகழ்ச்சி 365 நாளுக்கு வந்து தொடர்ச்சியாக என்னோட சேனலில் போகும் டெய்லி 2 மணி அளவில் என்னோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் அதே நேரத்தில் யூடியூப்லேயும் இதை பார்க்க போகிறீங்க ஸோ முடிஞ்சால் அப்படி உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் எப்படி ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க எந்த கொடிய நோய் இருக்குது பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க அதே நேரத்தில் பல பல தகவல்களும் பல பல இன்ஃபர்மேஷன் சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் எப்படி சரியான சாப்பாடு சமைக்கிற விஷயங்களும் அதே நேரத்தில் எந்த ப்ராடக்டை கன்சியூம் பண்ணால் உங்கள் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிற விஷயங்களும் உங்கள்கிட்ட தெரியப்படுத்த போகிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக என்னோடய யூடியூப் சேனல் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் பிங் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வரும் நீங்களும் பார்த்துட்டு அதுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை நீங்களும் எடுத்துக்கலாம் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் நல்லபடியாக வாழணும்னா அது உங்களோட முயற்சிகளுக்கு தான் இருக்கணும் நான் நீங்கள் செம்மையாக வாழ்கிறதுக்கு சில வழிகளை கொண்டு வரேன் நல்ல ஸ்கெடியூலை கொண்டு வரேன் நல்ல உணவுகளை கொண்டு வரேன் கண்டிப்பாக மாற்றத்தை அமைக்க முடியும் நீங்கள் உடல் பெரிதாக இருந்தாலும் சரி நீங்கள் ஹெல்த்தியாக வாழணும்னு நினைக்கிறதுனாலும் சரி நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு யூத் உங்களோட ஹெல்த் கான்சியஸ்க்கு மேலே உங்களுக்கு அக்கறை இருக்குதுன்னு சொல்லும் போது கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் 10ஆம் தேதி முதல் உங்களை வந்து சந்திக்கிறேன் சி சூன் நான் சந்திரா துரோணாச்சாரியர் நிகழ்ச்சி பேர் சொல்ல மறந்துட்டேனே வாழ்கிறோம் செம்மையாக வாழ்கிறோம்